ரீசெண்டாக இந்தோனேஷியாவில் நடந்த ஃபுட்பால் மேட்ச்சில் ஏற்பட்ட கலவரத்தில் கிட்டத்தட்ட 174 பேர் உயிரிழந்துட்டாங்க. அங்கே ஏன் கலவரம் நடந்தது? கலவரம் நடத்துக்கான காரணம் என்ன? 174 பேர் எப்படி உயிரிழந்தாங்க? சரி, அங்கேருந்த போலீஸ்லாம் இதை எதுவும் தடுக்கலையா? அதை பற்றின தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்தோனேஷியாவில் மாலங் அப்படின்ற நகரத்தில் காஞ்சிர்கான் அப்படின்ற ஸ்டேடியம் இருக்குது. அந்த இடத்துல இந்த ஃபுட்பால் மேட்ச் நடந்தது. சரி, எந்தெந்த டீமுக்கிட்ட இந்த ஃபுட்பால் மேட்ச் நடந்தது? அரிமா எஃப்சி அப்படின்ற டீமுக்கும் பெர்சிபயா அப்படின்ற டீமுக்கும் தான் இந்த ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்தோனேஷியாவில் ஃபுட்பால் மேட்ச்னாலே கண்டிப்பாக அங்கே வந்து இந்த வன்முறையெல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அரிமா எஃப்சி பெர்சிபயா டீம் மேட்ச்னாலே பயங்கர கோலாகலமாக பயங்கர ஆரவாரமாக இருக்கும். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து அந்த மேட்ச் நடக்கிறது வந்து அரிமா எஃப்சியோட மதர் கிரவுண்டில் காஞ்சிருக்கான்ல. ஸோ இதனாலே என்ன பண்ணுறாங்கன்னா, கலவரம் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்ற முன்னெச்சரிக்கை என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பெர்சிபயா டீமை வந்து அங்கே அலோவ் பண்ணல. அவங்களோட டிக்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிட்டு வெறும் அரிமா எஃப்சி ஃபேன்ஸை மட்டும்தான் உள்ளே விடுறாங்க. சரி, இவ்வளோ முன்னெச்சரிக்கையாக இருந்தும் அந்த இடத்துல எப்படி கலவரம் ஏற்படுது, அவ்வளோ பேர் எப்படி உயிரிழந்தாங்க? இங்கே என்ன நடந்ததுன்னா வந்து அரிமா எஃப்சிக்கும் பெர்சிபயாக்கும் மேட்ச் நடக்குது. அதில் பெர்சிபயா 2:3 அப்படின்ற விகிதத்தில் வந்து பார்த்தோன்னா அரிமா எஃப்சியை ஜெயிச்சிடறாங்க. இதனால் பயங்கர கோவம் அடைஞ்ச அரிமா எஃப்சி ரசிகர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அரிமா எஃப்சியோட பிளேயர்ஸை வந்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு கிரவுண்டுக்குள்ளே இறங்கிடுறாங்க. அங்கேருந்த போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள தடுத்து நிறுத்தி அடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் வந்து பொதுமக்கள் மேலே அந்த கண்ணீர் புகைகளையும் வீசிடுறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம எல்லாருமே ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி போட்டிகள் நடக்கிற இடத்துல காவலர்களோ காவல்துறையினர்களோ கண்ணீர் புகை குண்டுகளை எடுத்துட்டு போகக்கூடாது, பயன்படுத்தவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீஃபா ரூல்ஸ் படி சொல்றாங்க. சரி, இந்த ஃபீஃபானா யாரு? சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பு, இவங்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஃபான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃபீஃபா கேள்வி எழுப்பினதுக்கு அப்புறம் காவல்துறை பக்கத்துலேருந்து என்ன பதில் சொல்றாங்கன்னா வந்து இந்த ஏற்பட்ட கலவரத்தில் காவலர்கள்லாம் வந்து தாக்கப்பட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் காவலர்களோட கார்கள்லாம் வந்து பார்த்தோன்னா தீப்பிடிச்சு எரிய வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட் ஜாவாவோட போலீஸ் தலைவர் வந்து பார்த்தோன்னா சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் எங்களோட காவலர்களே 2 பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க. இதில் நாங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் தெரிவிக்கணும். அது என்னன்னா வந்து வந்த போட்டி பார்க்கறதுக்கு வந்த அந்த ரசிகர்கள் மொத்த பேர்லாம் அந்த கலவரத்தில் ஈடுபடலை. கிட்டத்தட்ட 3000 பேர் மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா அந்த கலவரத்தில் ஈடுபட்டாங்க. மற்றப்பேர்லாம் அந்த கலவரம் ஏற்பட்ட பதற்றத்தில் வெளியில் போனமேனு சொல்லிட்டு நுழைவாழை நோக்கி ஓடும்போது அங்கே ஒரு குறுகிய இடம் இருந்தது. அந்த இடத்துல தான் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி மூச்சு திணறி வந்து மக்களாக இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை பக்கத்துலன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பத்திரிகையாளர்கள்லாம் சரி உள்ளே என்னதான் நடந்தது, உள்ளே இருந்தவங்களை கேட்டால் தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருந்த ஒரு ஆடியன்ஸை கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து அரிமா எஃப்சி தோத்ததுனால ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணாங்க வந்து கோவத்தில் வந்து அவங்களை அடிக்கலாம்னு சொல்லி தாக்கலாம்னு சொல்லி உள்ளே போயிட்டாங்க. இதுக்காக போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா அவங்கள தடுத்து நிறுத்தி அடித்தாங்க. இங்கே மேலும் பதட்டம் உருவாச்சு. இன்னும் சில பேர் வந்து கிரவுண்டுக்குள்ளே இறங்கின உடனே போலீஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட கேடியம் டாக்ஸ் இன்னும் சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து இறக்க ஆரம்பித்தாங்க, அவங்களையும் தாக்க ஆரம்பித்தாங்க. இதனால் பதற்றம் இன்னும் ரொம்ப அதிகமாகவே கிரவுண்டில் ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 20 கண்ணீர் குண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு நோக்கி போலீஸ்லாம் வந்து வீசினாங்க. அந்த சத்தம் எங்களுக்கு கேட்டது அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ்லாம் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் கேள்விப்பட்ட இந்தோனேஷியாவோட பிரசிடென்ட் ஜோகா என்ன சொல்கிறாருன்னா இப்போ நடந்த இந்த சம்பவத்துக்குலாம் விசாரணை நடந்து முடிகிற வரையும் இந்த டாப் லீக் போட்டிகள்லாம் எதுவுமே நடக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் தடை உத்தரவும் கொடுத்துட்டாரு. இதாங்க நடந்தது. சாதாரண ஒரு விளையாட்டு, அந்த விளையாட்டை வெறும் விளையாட்டாக எடுத்துகிட்டு இருந்தால் இன்றைக்கி 174 பேர் உயிரோடு இருந்திருப்பாங்க, பல பேரும் வந்து பார்த்தீங்கன்னா காயடைஞ்சிருக்க மாட்டாங்க. அப்படி இல்லாமல் அந்த விளையாட்டில் தோத்துடன்ற காரணத்துக்காக வந்து கோவப்பட்டதுனால 174 பேரோட உயிர் வந்து பார்த்தீங்கன்னா பரிதாபமாக போயிடுச்சு. இப்படி தாங்க நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சோ புச்சோன்னு கோவப்படுவோம். இப்படி நடந்துச்சு எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு கோவப்படுவோம். நம்ம கோவப்படுறதுனால நமக்கு மட்டும் பாதிப்பு இல்லைங்க, நம்மளோட சுற்றியவங்களுக்கும் அது பயங்கரமான ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நிதானமாக பொறுமையாக செய்யுங்க, கோவப்படாதீங்க. அன்பின் கருவி இதயம் என்றால் சாவை வென்று